என் இந்திய தேசத்தை உயிராய் மதிக்கும் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த பதிவு எதற்கென்றால் அக்னி பாத் அதுக்கு தான் இப்போ அக்னி பாத் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு இதாக போயிட்டுருக்கு நிறைய இடத்துல கலவரங்கள் நிறைய இடத்துல பிரச்சனைகள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடந்து இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ சொல்ல முடியல அந்த சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப கலவரம் பண்ணி ட்ரெயினை கொளுத்துறாங்க பொது சொத்துக்கள் நிறையா ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணி ரொம்ப அதை எழுத்து அதாவது ப ரொம்ப அவங்களுக்கு நம்ம பொது சொத்துக்கள் கவுர்மெண்ட் சொத்தை வந்து ரொம்ப சேதமடை செய்கிறாங்க இதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தஞ்சால் ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே தான் இது வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நஷ்டம் சரிங்களா ஒரு ஆர்மி ஒரு இராணுவத்தில் போகிறேன் இந்த மாதிரி பண்ணுவானான்றது வந்து கண்டிப்பாக நம்மள யோசிக்கக்கூடிய கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான் இது வந்து இருந்து ஒரு ஆள் தூ தூண்டி விட்ற செயல் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதாவது எந்த ஒரு இதுலையும் ஒரு இடத்துல வேலையும் கொடுத்து உனக்கு ரெட்டு உனக்கு நாலு வருஷம் கழிச்சு பன்னெண்டு லட்ச ரூபாய் கையில் கொடுப்பானா நம்ப முடியுமா ஆனா இங்க இப்படி நடக்கு நம்ம இதுல இந்தியாவில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்து இது அலா அது உண்மையில சொல்லப்போனா அருமையான திட்டம் தான் நாலு நாலு வருஷம் வேலை உங்களுக்கு மாசம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் சம்பளம் தராங்க அதுக்கப்புறம் இட்டு நீங்க நாலு வருஷம் கழிச்சு உங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வந்து கையில கொடுத்துடுறாங்க அது போக நீங்க அங்கே இந்திய எல்லை நிற்கும் போது நமக்கு போர் நடக்கும்போது நம்ம அதுல உயிரிழந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு கோடி ரூபாவும் போது சரிங்களா இ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இது எதிர்ப்பு என்னென்னா எங்களுக்கு வயது வயதில் நாங்கள் இதை டிகிரி முடிக்கணும் அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாங்க இவங்களை யாருமே வந்து வான்டட இழுக்க வான்ண்டட வாங்க வந்தே வந்தே நீங்கள் வந்து நிற்கணும் இந்திய ஆனத்துக்காக வர வரணும் அப்படின்னு யாருமே உங்களை கூப்பிடலை விருப்பம் தான் வாங்கன்றாங்க உண்மையிலேயே அருமையான திட்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து டிகிரி முடிச்சும் சரி இன்ஜினியரிங் முடிச்சும் சரி ஏகப்பட்ட ஒரு வேலை வேலை நல்லா டிகிரி முடிச்சுட்டு அவன் வேலையே பண்ண இல்லாமல் ஐயாயிரம் இருக்கும் ஆறாயிரம் இருக்கும் ஏன் கொத்தன வேலைக்கு இருக்கான் மில்லு வேலைக்கு போயிட்டு இருக்கான் அப்படி உள்ளவங்களாம் அது கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் கண்டிப்பாக நம்மள அக்னி திட்டம் வந்து உண்மையிலேயே சிறந்த ஒரு திட்டம் அதாவது இது ஏன் என்ன இருக்காங்கன்னா இது வந்து எங்களுக்கு வந்து வயசு இதா இருந்தாங்க பதினேழு வயசு இருபத்தோரு வயசு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏன் இந்த அக்னி பாத்தி ஏன் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு முதல் காரணம் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இந்திய பொருள் நம்ம இந்திய வந்து பின்னாடி இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது ஆறு ஆறு லட்சம் கோடி ரூபாய் நம்ம ராணுவத்துக்கு மட்டும் ஒதுக்குறாங்க ஆறு லட்சம் கோடி இதில் பார்த்திங்கன்னா இல்லை மூணில் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா ரிட்டெய்லாம் அவங்களுக்கு மட்டுமே போயிருது அந்த காசு வந்து ஒரு ரிட்டையர் அவங்களுக்கு மட்டுமே போகுது ஏன்னா அதை வந்து இந்த அக்னி பாத் மூலியமாக குறைச்சிக்கலாம் ஏன்னால் நாலு வருஷம் வேலை பார்க்க முதல் வருஷம் வந்து முப்பதாயிரம் ரெண்டாவது வருஷம் முப்பத்தி மூணு ரெண்டு மூணாவது வருஷம் முப்பத்தி ஆறு ஐநூறு நாலு வருஷம் நாற்பதாயிரம் ரூபா இதில் முப்பது முப்பது பர்சன்டேஜ் பிடிச்சி நமக்கு அந்த டபுள் மடங்காக நமக்கு பன்ன பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் பன்னெண்டு லட்ச ரூபாய் ஒட்டி வந்துடுது இந்த இந்த மூலியமாக இது இது மூலியமாக பண்ணுறனால அந்த ட்ரேர் பண்ணுற காசும் குறையுது அது இல்லாமல் நமக்கு நமக்கான தேவைகளை வந்து நிவர்த்தி பண்ணலாம் அதாவது நம்ம புது புது ஆயுதங்கள் அதாவது ஆயுதங்கள் வாங்கிக்கலாம் நம்ம ப நம்ம பலத்தை வந்து பல இது பண்ணலாம் அதி அதிகப்படுத்தலாம் அதுக்காக தான் அந்த அக்னிபாத் திட்டம் அந்த அந்த வயதில் தான் வந்து பையங்க வந்து கொஞ்சம் இதாக இதாக இருப்பாங்க அது எப்படி சொல்ல ஒரு ஸ்பீடாக ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அதனால தான் வந்து இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க இதை நிறைய பேர் எதுக்காக இதனால தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க இதை நிறைய பேர் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு அரசியல் தான் கண்டிப்பான முறையில் இது வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன் நீங்கள் எல்லாருமே அக்னி பாத்திட்டத்தால் நாங்கள் பிரச்சனை வருது வருதுன்னு சொல்றீங்க தவிர எதுக்கு அக்னி பார்த்த போது அக்னி பத்திரம் என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு யாருக்குமே என்ன தெரியல என்னை பொறுத்தவரை கேட்டால் கண்டிப்பான முறையில் அக்னி வந்து உண்மையிலேயே சிறந்த திட்டம் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு அருமையான திட்டம் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஒரு தனியார் கம்பெனிலையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற நம்ம எந்த சென்ட்ரலையும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி நமக்கு இந்த இதை வச்சு நம்ம வேலை ஆக்கி இது பண்ணி

ஒரு ஒரு ஆள் போராடுனா ஒருத்தன் கள்ள தூக்கிறனா இது வந்து எதுக்காங்க அதனால் இதை தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க இந்த விஷயம் உள்ள உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் அது எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு தெரியுமா ஏகப்பட்டது அதாவது காசுக்காகவும் பணத்துக்காகவும் வந்து ராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது ராணுவன்றது வந்து அந்த காலத்தில் நே வங்கத்து நேதா சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆள் தரட்டினப்ப முதலாளி இந்த தமிழ்நாட்டுக்கார தான் நான் சரிங்களா அதனால் நம்ம தமிழக சொந்தங்கள் எல்லாருமே நான் மற்றவங்களுக்கு என்னமோ தமிழக சொந்தங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் முன்னாடி போய் நிற்கணும் காசு பணத்தை எதிர்பார்க்காம நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றணும் சரிங்களா நம்ம நாட்டுக்காக தான் நம்ம நிற்குன்றதை எல்லாருமே கண்டு புரிஞ்சுக்கொண்டு அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணுமோ அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிங்களே நன்றி ரவி ஜெய்ஹிந்த்